என்னங்க இது அவங்களுக்கு மட்டும் என்னத்துக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் கிடையாதுங்க. காஷ்மீர்லயே வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ங்கிறத தூக்கிட்டாங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல, இவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ஸ்டேட்டஸா அப்படிங்கிற மாதிரி கோபப்பட்டு இருக்கிறப்ப யாருன்னு ஏன கோபப்படுற நீ அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் சமாதானப்படுத்த வேண்டிய நிலைமையில இருக்கிறது யாரு அப்படின்னா எங்க அண்ணே சஞ்சய் மஞ்சரேக்கர். அவரா அப்ப சமாதானமே படுத்த வேணாம், அவர் சும்மா கத்திக்கிருப்பாருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சஞ்சய் மஞ்சரேக்கருக்கு பின்ன கோபம் அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்களுக்குலாம் நீங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறீங்க, நீங்க இவங்கெல்லாம் வந்து ஏன் துலீப் டிராஃபியில விளையாட வைக்கல பாத்தீங்களா, இப்ப சென்னை டெஸ்ட் மேட்ச்ல அவங்க எவ்வளவு மோசமா விளையாடி இருக்காங்க, இவரு நம்ம 11 ரன் அடிக்கிறாரு அவரு நம்ம 22 ரன் அடிக்கிறாரு, நாங்க இது இதெல்லாம் சரியில்லை, துலீப் டிராஃபியில மட்டும் இவங்களுக்கு நீங்க வாய்ப்பை கொடுத்து விளையாட சொல்லியிருந்தீங்கன்னா, வாய்ப்பு என்ன வாய்ப்பு விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது சரியா இருந்திருக்குமா இல்லையா? இந்த பிசிசிஐ எதுக்கு வந்து இவங்களுக்கு மட்டும் ஒரு தனியா நீங்க விளையாட வேணும் ரோஹித், நீங்க விளையாட வேணும் விராட், நீங்க வீட்லயே இருங்க, அதெல்லாம் உங்களுக்கு சோசம் இல்லை அப்ப, அதெல்லாம் உங்களுக்கு தேவையாப்ப, விளையாடியா நீ ஒரு பிளேயர் தானே வந்து விளையாட்டு போயான்னு சொல்லுவீங்களா, அதை விட்டுப்புட்டு அப்படின்னு இப்ப கோவப்படுறாரு. இப்ப நமக்கு அந்த இடத்துல என்ன கேட்க தோணுது அப்படின்னா, அண்ணே அண்ணே மஞ்சரேக்கரன் இந்த இடத்துல நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்களே, இப்ப நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த சீரீஸ்ல வந்து விளையாடினாங்க, நல்லா தான் விளையாடினாங்க, ஆனா அவங்களும் துலீப் டிராஃபில விளையாடலையே. துலீப் டிராஃபில விளையாடாத எல்லாருமே ஐயோ ரொம்ப நாள் ஆச்சுரா நம்ம டெஸ்ட் மேட்ச் விளையாடி அப்படின்னு சொல்லி சொதப்பினாங்களா? இல்லையே, அவங்க நல்லா தானே விளையாடினாங்க. துலீப் டிராஃபில விளையாடியே நீங்க சொல்ற மாதிரி ரிசர்வ் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு கே எல் ராகுல் இவங்க எல்லாருமே வந்து ஓகே அதுல விளையாடினாங்க, இங்க வந்து நல்லா விளையாடினாங்க. அப்ப அங்க விளையாடின எல்லாருமே சூப்பரா விளையாடினாங்களா அப்படின்னா இல்ல, அங்க விளையாடாத எல்லாருமே மோசமா விளையாடினாங்களா அப்படின்னா இல்ல. அப்போ ரெண்டுமே இருக்கும்போது நீங்க எதுக்குங்க நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது, தம்பி அப்படி கிடையாது தம்பி, இப்ப நான் இதுக்கு என்ன சொல்றேன்னா, அது வந்து இப்ப நீங்க ரொம்ப நாளா என்னைய வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, என்னைய வந்து நீங்க என்னைய பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க, கொஞ்ச நாளுக்கு மாட்டேங்க ரவீந்திர ஜடேஜா பத்தி பேசியிருந்தேன் அன்னைக்கு நீங்க எல்லாம் லைம் லைட்ல கொண்டு வந்தீங்க, இப்ப என்ன யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, அப்ப இந்த மாதிரி நான் எதையாவது சொன்னா தானே நீங்க கண்டுக்குவீங்க, இவ்வளவுதான் விஷயமா? அச்சோ கடவுளே, ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற வீரர்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பிசிசிஐ கொடுக்குறாங்கன்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து சீனியர் பிளேயர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஃபார்ம் இஸ் டெம்பரரி கிளாஸ் இஸ் பெர்மனன்ட் அப்படிம்பாங்களே அதுதான் இந்த இடத்துல உண்மை. ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி துலீப் டிராஃபி விளையாடாதனால டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி விளையாடணும்னு ஒன்றும் மறந்துட போறது கிடையாது. ஒரு மேட்ச் அடுத்த மேட்ச்ல வந்து செஞ்சுரிய போட்டா சஞ்சய் மஞ்சரேக்கர்லாம் தஞ்சய் மஞ்சரேக்கர் ஆயிடுவாப்புல, எங்கேயாவது கிளம்பி ஊர் பக்கம் போயிருவாரு தெரியும் விராட் கோலி எல்லாம் அப்படிம்பாரு. அதனால இந்த இதெல்லாம் வந்து டெம்பரரிங்க, ஃபார்ம் அப்படிங்கிற விஷயம் வந்து சும்மா ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் தான், அந்த அந்த அவங்களோட இந்த கிளாஸுங்கிறது இருக்குல்ல அது என்னைக்குமே அப்படியே தான் இருக்கும். அதனால வந்து நீங்க எந்த ஒரு விதத்துலையுமே யாரும் ஒருவேளை அவருடைய பேச்சை கேட்டு ஏதாவது லைட்டா மண்டை குழம்பி போயிருந்தீங்க அப்படின்னா லைட்டா சூட தனிச்சுட்டுவாங்க, லைட்டா ஒரு 3 ரகரை போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் அவங்களை வந்து பாக்குறேன், அது வரையும் விடுதுங்கள் போலாம். ஓகே பாய்.